அனுப்பியிருக்கிறாரு, பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். பள்ளிக்கூடத்தில் ஏற்படும், நாமளே தேடி போய் ஏற்படுத்திப்போம். ஒரு 50 மாணவர்கள் வகுப்பில் இருந்தால் கூட நாம் விருப்பப்படுற மாணவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட நம்ம ஃப்ரெண்டாகும். அது பல வருடங்கள் கடந்தும் அந்த நட்பு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சில நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ஆனால் சில நட்பு நாம் ஹலோ சொல்லிட்டு தள்ளி இருந்தால் கூட சூழலும் நிகழ்வுகளும் தொழிலும் அவங்கள ஒன்றா சேர்த்துடும். அப்படி தான் பாலு சார், பாலு காரு ஆகி அப்புறம் அன்னையாக ஆகிட்டார் எனக்கு. இது நாங்கள் வந்து தனித்தனியாக அவர் தெலுங்கில் மட்டும் பாடிட்டு இருந்தா மரோ சரித்திராக பாடியிருப்பார். ஆனால் அவர் அகில இந்திய பாடகராக இருந்ததுனால, அதுவும் எங்கூடையே சேர்ந்து பயணித்த ஒரு பாடகர். நான் எந்தெந்த மொழிகளுக்கு போய் வெற்றி பெறுறேனோ அங்கெல்லாம் அநேகர் குரல் எனக்கு பக்கபலமாக இருந்தது. இன்னும் பல வடநாட்டு ஹீரோக்களுக்கு மார்க்கெட்டை தக்க வைத்து கொள்ள ஒரு குரலாகவே இருந்தது. நான் இப்போ சொல்லலாம், அவர் இருந்தால் தடுத்திருப்பார், இல்லைங்கிறதுனால தைரியமாக சொல்லலாம். இந்த மாதிரி சாதனை வந்து வேற எந்த பாடகருக்கும், அவரே வணங்கி மதிக்கும் பாடகர்களுக்கு கூட இவ்வளவு புகழ் கிடைக்கல, இவ்வளவு பாராட்டுகளும் இவ்வளவு வாய்ப்புகளும் கிடைக்கல. நீங்கள் அந்த 50,000 பாட்டு 40,000 பாட்டு அப்படின்னா என்ன கணக்கு? அது அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கலாம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் 54 வருஷம்னு கூட வச்சுக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுக்கு மேலே, ரெண்டு பாட்டுக்கு மேலே பாடினா தான் அது முடியும். அது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் திரும்ப திரும்ப அது ஏன்னா நிஜத்தை வேற மாற்றி சொல்ல முடியாது. நான் வந்து அவர் உழைக்க மாட்டாருங்கிற செய்தி வந்தபோது நான் பெசிமிஸ்டும் கிடையாது, தேவையில்லாத அளவு ஒரு ஆப்டிமிஸ்ட்டும் கிடையாது. பட் எனக்கு புரிஞ்சுது, அவருடைய உருவத்திலேயே எனக்கு ஒரு சோர்வு தெரிஞ்சது. அப்படி இருக்கவே மாட்டார் அவர். சரி, இதுலேருந்து தேறி வந்துடுவார்னு நான் நடுவில் வீடியோலாம் கூட போட்டு அனுப்பினேன். சரண் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அதெல்லாம் அவர் கேட்டிருப்பான்னு நம்புகிறேன். நான் அவன் போய் சரணுக்கு நான் வந்து ஆறுதல் சொல்ல போனபோது கிட்டத்தட்ட, அதாவது என் கிளைமேக்ஸ் என்ன இந்த மாபெரும் காவியத்திற்குன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அப்போ கண் கலங்கிச்சு. ஆனால் தேத்தி பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் எதிர்க்கிறேன் கூட. முக்கியமாக என்னை விட இளைய சரணுக்கு நான் தான் ஆறுதலாக நிற்கணுங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி குவைட் ஆகிட்டேன், கூலாக பேச முடிஞ்சது அவரை பற்றி. ஆனால் இந்த சோகம் வர 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 கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது எனக்கு மட்டும்தான் அதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் கூட பேசுகிறவங்க எல்லாரும் இன்றைக்கி எத்தனாவது நாள்னு தெரியாது, இன்னும் ஒரு 10 நாள் அது நீடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாட்டை போட்டு கேட்குறாங்க, என்ன ஞாபகப்படுத்திக்கிறாங்க, கே விஸ்வநாத் சாரை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, பாலச்சந்திர சாரை ஞாபகப்படுத்திக்கிறாங்க, ஏக் தூஜை கல்லியை ஞாபகப்படுத்திக்கிறாங்க. இவர் வந்து இந்த 1000 பொன் யானை இறந்தாலும் 1000 பொன்ங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் இன்னமும் பயனுள்ள ஒரு ஒரு மகானாகத்தான் அவர் இருக்கிறார். எனக்கு என்னென்னா, இப்போ நியூ இயர்னா தமிழர்களுக்கெல்லாம் பாலு அண்ணா பாட்டு தான் ஹாப்பி நியூ இயர்னு, அது எனக்கும் அதுதான். அப்புறம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் என் கூட இருக்க முயற்சி பண்ணுவார், இருக்க முடியலன்னா கூப்பிட்டாது என் கூட பேசுவார். அது மட்டுமல்ல, நானும் கமலம்னு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வர்றாரு. அது போன வருஷம் அவரால் அது வர முடியாமல் தேதியை மாற்றி போட்டதுனால, இல்லைன்னா அந்த தேதி ஃபிக்ஸ்டு சென்னையில் இருக்கணும்னு. அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, அது நான் ஏற்பாடு பண்ணுற நிகழ்ச்சி கிடையாது, என் பார்ட்டிக்கு வரல இல்லை நான் வச்ச விருந்துக்கு வரலன்னா தான் நான் கோச்சுக்குவேன் உரிமையோட. அது வந்து வந்துடுவார் எப்படியும், ஆனால் வர முடியலன்னா ஃபோன் பண்ணி பேசுவார். இந்த முறை அவரால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியலங்கிறத எங்கிட்ட வந்து ரொம்ப அப்பாலஜெட்டிக்காக சொன்ன செய்தி தான், இனி எல்லா பிறந்த நாளிலும் எனக்கு வாழ்த்தாக இருக்கும்
ரெக்கார்டில் இருக்கு எனக்கு. ஏன்னா என்னை ட்ரை பண்ணியிருக்காரு, அதிர்ஷ்டவசமாக நான் ஃபோனை எடுக்கலை. அதனால் பாலு அண்ணையா குரலில் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்தும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற வாழ்த்தும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கையும் அதில் இருக்குது. வருடா வருடம் கேட்பதற்கு ஏன் நினைத்த போதெல்லாம் பர்சனலி எனக்கு தம்முடன்னு கூப்பிட்டு என்கிட்ட அவர் பேசின அந்த இது இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி சென்னை இருக்கிறவரெல்லாம் அவங்க அதுவும் இருக்குங்கிற மாதிரி நாங்கள் நினச்சே பார்க்காத ஒரு மரணம் அது. நான் இருக்கிறவரெல்லாம் கண்டிப்பாக இருப்பார், எனக்கு பிளேபேக் பாடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பட்டு தெரியுது என்னை விட கொஞ்சம் மூத்தவருங்கிறதுனால அவர் எனக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். தவிர இவருடைய புகழ் நான் மறுபடியும் சொல்கிறேன், நாலு தலைமுறை கலைஞர்களுக்கு அவர் பின்னணி பாடியிருக்கார், அஞ்சாக கூட இருக்கலாம் என் கணக்கு தெரியாது. ஆனால் இன்னும் ஏழு தலைமுறைக்கு இவர் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் இவரெல்லாம் வந்து ஒரு எம்எஸ் சுப்பலட்சுமியை அந்த லெவலுக்கு போயிட்டார். இப்போ இந்த சில நாட்களில் நான் உணர முடிஞ்சது, நான் வந்து இவர் பிளேபேக் பாடினது நடிகர்களுக்கு மட்டுமில்லை, வெங்கடாஜலபதிக்கு இவர் தான் பிளேபேக்கு. அங்கே போனாலும் இவர் குரல் ஒலிக்குது, எங்கேயோ ஒரு கிறித்துவ சபையில் இவர் குரல் ஒலிக்குது, ஒரு இஸ்லாத்துக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எப்படி எல்லா ஹீரோக்களையும் அன்போடு அவர் ஆதரித்தாரோ அதே மாதிரி எல்லா மதங்களையும் அவர் ஆதரித்தார். எனக்கு என்னமோ அன்னையகாரு குறிச்சி இடம் கண்ணா ஆலோசிச்சு పొగరుతో చెప్పుకోవడం అందరితో ఇలాంటి ఒక గాయకుడు లోకంలో లేదు అని చెప్పుకోవడమే మాకు సంతోషం. ఇక అది మనం చేద్దాం. ఇనఫ్ ఈ వుడ్ దట్స్ వాట్ యూ వుడ్ సే ఇనఫ్. అందరికీ జరిగేది కదా నాకు జరిగింది. కంటిన్యూ సెలబ్రేటింగ్ ఆర్ట్, కంటిన్యూ లవింగ్ మీ. దట్ వుడ్ హవ్ బీన్ అన్నయ్య గారు's మెసేజ్ అండ్ దట్స్ ద మెసేజ్ ఐఎమ్ డూయింగ్ ఫర్ ద ఫస్ట్ టైం. I am doing playback for Balu garu. Namaskar. Ippudu oru